அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோலன்ஸ். நமது சேனலில் இன்றைய சிந்தனை நீட், நீறிப்போன நீட். ஆம், இன்று தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அரசு திராவிட கட்சி. அது தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே முக்கியமாக குறிப்பிட்டிருந்தது, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடன் நீட் தேர்வை ரத்து செய்வோம், தமிழக மாணவர்கள் நீட் தேர்வு எழுத வேண்டிய தேவை கிடையாது என்று சொன்ன அறிக்கை தான். இந்த அறிக்கையின் மூலமாக நிறைய வாக்கு கிடைத்திருக்கும், சந்தேகம் கிடையாது. ஏனென்று சொன்னால், தங்களுடைய பிள்ளைகள் 12 வகுப்பிலே குறைந்த மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் தங்களிடம் இருக்கும் லட்சங்களை கொட்டி அவர்களுக்கு மருத்துவ படிப்புக்கு சீட்டு வாங்கி கொடுக்கலாம் என்கின்ற கனவோடு இருந்த பல பெற்றோர்களுக்கு இந்த நீட் தேர்வு ஒரு பேரடியாக அமைந்தது என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே அவர்கள் இதை எதிர்க்கத்தான் செய்வார்கள், அவர்கள் இந்த மாதிரி கொள்கைக்கு ஆதரிப்பார்கள். அதுபோல மாணவர்களிடம் 50 லட்சம் 1 கோடி என்று நன்கொடை வாங்கி கொண்டு மருத்துவ சீட்டு கொடுத்து வந்திருந்த மருத்துவ கல்லூரி மாஃபியாக்களுக்கும் இந்த நீட் தேர்வு என்பது வயிற்று வழியாகத்தான் இருந்திருக்கும். அவர்களும் ஆதரித்திருப்பார்கள், பணம் செலவாக்கியிருப்பார்கள், தேர்தலில் பிரச்சாரம் செய்திருப்பார்கள். திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. ஆட்சி அமைத்த பிறகு அவர்கள் இப்பொழுது என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், கல்வி அமைச்சர் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், நீட் தேர்வை ரத்து செய்வதற்காக நாங்கள் ஒரு குழு அமைக்கின்றோம், அந்த குழு ஆராய்ச்சி செய்து அதனுடைய விளைவுகளை சொல்லும், அதன்படி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அதான் நீங்கள் முன்னாலேயே சொல்லியாச்சே, நாங்கள் வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம், அது பெரிய பாதிப்பை உண்டாக்குகின்றது மாணவர்களுக்கு என்று எல்லாம் சொன்ன நீங்கள் இன்றைக்கு அது என்ன பாதிப்பு உண்டாக்குகின்றது என்று யோசித்துவிட்டு நாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போகின்றோம், அதற்காக ஒரு கமிஷனை வைத்திருக்கின்றோம், அந்த கமிஷனுக்கு இனி பல லட்சங்களை செலவு செய்வோம், அந்த கமிஷன் விசாரிக்கும், விசாரித்து யாருக்கு என்ன குறை என்று கேட்கும், இப்படியே 5 வருடங்கள் அங்கு போய்விடும். எப்படியும் நீட் தேர்வு என்கின்ற விஷயத்தை ஒத்தி போட வேண்டும். நீட் தேர்வு என்கின்ற விஷயத்தை சொல்லி மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய, அதாவது படிக்காமல் ப்ளஸ் டூவிலெல்லாம் நன்றபடியாக படித்து மார்க் வாங்காமல் மெடிக்கல் சீட்டு வாங்க வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தவர்களுக்கு அவர்களுடைய ஆசையை தூண்டிவிட்டு ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றுவிட்டு இனி அதை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம் என்று விட்டுவிடக்கூடிய சிந்தனை தான் இன்று தமிழக அரசுக்கு இருக்கின்றது. நீட் தேர்வு வேண்டும் என்று கண்டிப்பாக அது செயல்படுத்தப்பட வேண்டும் என்று வாதாடியவரே காங்கிரஸ்காரர். நாடு முழுக்க நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டு மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றார்கள், வெற்றி பெறுகின்றார்கள், படிக்கின்றார்கள். தமிழகத்தில் இந்த நீட் தேர்வுக்கு முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்த நட்டா அவர் சொன்ன தளர்வின்படி தமிழக அரசு அதற்குள்ளே ஒரு புதிய திருத்தத்தை கொண்டு வந்து 7.5% அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சலுகை என்று அறிவிக்கப்பட்டு, அதன் மூலம் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் நீட்டுக்க முன்னாலே இருக்கக்கூடிய காலத்திலே கூட இருந்து மாணவர்களுக்கு கிடைத்த சீட்டுகள் 350 என்னவோ தான் வரும் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு. இந்த ஆண்டு அதைவிட அதிகமாக 400 மாணவர்களுக்கு மேல் ஒரே நாளிலே, ஒரே ஆண்டிலே அரசு பள்ளி மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இப்படி ஒரு விஷயம் செயல்படுத்தப்படும் போது அதற்குள்ளே புகுந்து விளையாடி மக்களுடைய மனதை மாற்றி வாக்கு வாங்கி வெற்றி பெற்றுவிட்டு இனி அந்த மக்களை ஏமாற்றுவதற்கான சிந்தனையை செய்கின்றார்கள் என்பது இதிலிருந்து நன்றாக புரிகின்றது. இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆகவே தான் இப்பொழுது அவர்களுடைய வேலை இது என்னெல்லாம் குறைகளை வைத்திருக்கின்றது, என்ன பிரச்சனையை மக்களுக்கு செய்யும், அதை பற்றி யோசிக்க குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது, நாங்கள் அதை பற்றி யோசித்து முடிவெடுப்போம் என்று சொல்லக்கூடியது. எதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் நடப்பது, நடந்து கொண்டே இருக்கட்டும், படிப்பவர்கள் படித்து வெற்றி பெறட்டும், மருத்துவ கல்லூரி உரிமையாளர்களுக்காக அந்த பணச்சாக்குகளுக்காக வேண்டி சிந்திப்பதற்காக அல்ல மக்கள் உங்களை ஆட்சியில் அமர்த்தியிருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தி.
வணக்கம். உங்கள் ஹரீஷ் மேக்கோடைல்ஸ்.